இப்போ வந்து இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குறார்கள். முதல் முதல்ல இது மாதிரியான சம்பவங்கள் நிகழக்கூடாதுன்னு தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற பொழுது தான் இலங்கையும் நம்மும் சேர்ந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு குழுவை அமைச்சு நம்ம நாகப்பட்டினத்திலேருந்து அனுப்பி வச்சோம், ராமேஸ்வரத்துலேருந்து அனுப்பினோம். அவர்களும் பேசி ஒரு கட்டத்தில் பேசி முடிவுக்கு வர நேரத்தில் சரியில்லாமல் போய் தொடர்ந்து அந்த சம்பவங்கள் தேவையில்லாத ஏற்க முடியாத சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை நம்முடைய முதல்வர் தொடர்ந்து நம்ம பிரதமருக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். நிச்சயமாக அதில் தீவிர கவனம் செலுத்துவார் நம்முடைய முதல்வர். வேளாண்மை சட்டத்தை நாங்களே சட்டமன்றத்தில் கூடாதுன்னு நிறைவேற்றியிருக்கிறோம். அதை இப்போ கவர்னர்கிட்ட கொடுக்குற இது ஜனாதிபதிகிட்ட கொடுக்குறதா இருக்கிறோம். வேளாண்மை சட்டத்தை பொறுத்தவரை மத்திய அரசு விவசாயிகளுடைய மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடந்து கொண்டுவதை தமிழக முதல்வர் அவர்கள் சட்டமன்றத்தில் அதற்கு தனி தீர்மானமே நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பியிருக்கிறார். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.